வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுடிதார் பேண்ட் கட் பண்ணி தைக்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இந்த துணியை வந்து ரெண்டாக இதே மாதிரி மடித்து போட்டிருக்கேன். இந்த மடிப்பு பாகம் இந்த பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி மடித்து போடணும். ஃபஸ்ட்டு அடுத்தது அளவு பேண்டை இந்த மாதிரி வச்சுக்கிடணும். இந்த உயரம் பார்த்தீங்கன்னா 31 இன்ச் இருக்கு. அதுல இருந்து 2 இன்ச் கூட்டணும். இப்போ மொத்தம் 33 இன்ச். அதில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். கால் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. அதுல இருந்து தையலுக்கு 1 இன்ச் விடணும், 7 இன்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு பார்க்கணும். இந்த அளவு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் இருக்கு. தையலுக்கு விடணும் 1 இன்ச். அப்போ 10.5 இன்ச் எடுத்திருக்கேன். 10.5 இன்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா அளவு பேண்டை இந்த மாதிரி வச்சுட்டு இதில் தையலுக்கு 1 இன்ச் விடணும். இது இவ்வளையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இடுப்பு பட்டிக்கு வரைஞ்சிக்கிடலாம். ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு வரையலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு அளவை அளந்துக்கிடணும். 25 வருது. 25ல் பாதி 12.5, 1 இன்ச் தையலுக்கு கூட்டணும். 13.5 இன்ச் இதில் எடுக்கணும். இதில் லைன் போட்டுக்கலாம். அடுத்து உயரம் அளந்து பார்க்கணும். ஏழு இன்ச் இருக்கு. 1 இன்ச் மேலே மடக்கணும். 1/2 இன்ச் தையலுக்கு, 8.5 இன்ச் எடுக்கணும். அடுத்தது இதிலே 1.5 இன்ச் அகலத்துக்கு நாடாவை கட் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் இந்த நாடா துணியை எடுத்து ரெண்டா ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இடுப்பு துணியை எடுத்து உள்பக்கம் பார்த்து தைக்கணும். ரெண்டையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இதில் ஒரு பதிய தையல் போடலாம். அடுத்தது இந்த கால் பீஸில் சென்டர் மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சு விட்டு சுருக்கு வைக்கலாம். சுருக்கு வைக்கும்போது இந்த சென்டர் வந்து இதில் வரணும், இந்த சென்டரில் வரணும். அடுத்தது இதில் இருந்து இந்த சென்டர் எவ்வளோ அளவோ 7.5 வருது, இந்த 7.5க்கு அப்புறமா சுருக்கு வைக்கலாம். இதுலேயும் 1 இன்ச் விட்டுடலாம் தையலுக்காக. இதையும் அதே போல் தச்சு விடணும். ஃபஸ்ட்டு 1 இன்ச் விட்டு சுருக்கு வைக்கணும். இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னொரு தையல் போட்டுக்கலாம்.
தையலில் ஓவர்லாக் போடணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா பதிய தையல் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். அடுத்தது இதில் இந்த மாதிரி உருட்டி இவ்வளோ இடத்துலையும் தைக்கணும். அதே போல் இந்த பக்கத்துலையும் இந்த மாதிரி உருட்டி தைக்கணும். இந்த இடுப்புல 1 இன்ச் இப்படி மடக்கிடலாம். இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ இடமும் நாடாவுக்காக விட்டுட்டு இதுலேருந்தே ஜாயின் பண்ணணும். தயிர் போட்டுக்கலாம். அடுத்து கால் பகுதியில் இந்த மாதிரி கேன்வாஸை வச்சு இதை இப்படி மடக்கி தைக்கலாம். அடுத்த கால் பகுதியிலையும் தைக்கணும். அடுத்து இந்த கேன்வாஸை இப்படி மடக்கி வச்சு தைக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்து இதில் இந்த அளவுக்கும் இந்த அளவுக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். கால் சுற்றளவு 6 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிட்டு தைக்கணும்.
வச்சுட்டு இந்த அளவுக்கே ஜாயின் பண்ணி போயிட்டே இருக்கணும். அரேஞ்சு தான் தைக்கணும், அதனால கம்மியாக்கிடணும். அந்த சைடு எப்படி தைச்சோமோ அதே போல் இந்த சைடு தைக்கணும். இதுலயும் ஆரஞ்சு மார்க் பண்ணிடணும். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது நாலு தைக்கணும். அதுக்கு முன்னாடி இப்படி அளந்து பார்த்துட்டு இந்த அளவுக்கு ரெண்டு சைடாக விட்டு மீதியை கட் பண்ணிக்கலாம். நாடா தைக்கலாம். இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு இப்படி மடக்கிட்டு இதை எப்படி ரெண்டாக மடக்கணும். பாருங்க, இப்படி மடக்கிட்டு இதை முக்கால் அளவு மடக்கிட்டு இதை ரெண்டாக மடக்கணும். முடிக்கும் போதும் இதை மடக்கி விடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.